எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான முளைக்கட்டிய பச்சைப்பயிறு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பச்சைப்பயிறை வந்து இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சிக்குவோம், நைஸாக அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி தோசை பேட்டர் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிப்போம். பச்சைப்பயிறு தேவையான சால்ட்டு போட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். கேரட் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன், இப்போ தோசை சுட்டுடலாம். இது ரொம்பவும் முளைக்கட்டிய பச்சைப்பயிறில் வந்துட்டு ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் தருது. முக்கியமாக பெண்களுக்கு வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சிக்கு வந்துட்டு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு அது மாதிரி கேரட் பீட்ரூட் போட்டுப்போம். நிறைய நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிடணும். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. லைட்டாக கீ போட்டுக்கலாம். நிலக்கடலை இருக்குல்ல, அதில் வந்து ஸ்பைசியான ஒரு பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்குவோம். இது வந்து உப்பு, மிளகாய், சீரகம், பூண்டு அது மட்டும் போட்டு அரைச்சி அந்த மாதிரி அந்த பொடி செஞ்சு வச்சேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது.